ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். பாராமெடிக்கல் அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட் வந்து June 21st முடியுது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க. இன்னமும் யாராவது அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து 500 rupees தான். சோ பெரிய தொகை கிடையாது. நம்ம அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கவுன்சிலிங்ல கூப்பிடுறாங்களா இல்லையா அப்படிங்கறது செகண்ட் கேட்டகரி. சோ நெக்ஸ்ட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க, நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது சில மிஸ்டேக்ஸ், அதாவது என்னுடைய அப்பா பேரு அல்லது ஏன் பேரு அல்லது ஸ்கூல் டைப்பு அல்லது மார்க் நீங்க என்டர் பண்ணது, இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸுக்கோ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கோ, அல்லது நீங்க என்ன டைப்புன்னு தப்பா நீங்க மாத்தி பண்ணதோ, அல்லது ஈவன் நீங்க மார்க்ஸை வந்து தவறா என்டர் பண்ணிருந்தா கூட, இதுக்கு எதுக்குமே நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து உங்களுடைய மார்க் ஷீட், நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணீங்களோ அதை பார்த்துதான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. சோ நீங்க டைப்பிங்ல நீங்க சில எரர் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க யாருமே பயப்பட வேண்டாம், பேனிக் ஆகவும் அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து, உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து மெயில் வந்திருக்குதான்னு செக் பண்ணுங்க, அல்லது SMS வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்களுக்கு மெயிலும் வரல SMS வரலனாலும் நீங்க பயப்பட வேண்டாம், யாருமே டென்ஷன் ஆகாதீங்க, கூலா ரிலாக்ஸா இருங்க. உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணும் போதே டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு காமிச்சிருக்கும் இல்லைங்களா. அதுவே நம்மளுக்கு 100% நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டோம், அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த 100% கன்ஃபர்மேஷன். திருப்பியும் உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்குது அப்படின்னா, நீங்க எப்படி அப்ளிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி இப்ப திருப்பியும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி ஒரு 4 இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அது 4 கிரீன் கலர்ல காமிக்கும். சோ எதுவுமே பெண்டிங் அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னாலே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, சக்சஸ்ஃபுல்லா அக்செப்ட் ஆயிருச்சு அப்படிங்கறது தான் அர்த்தம். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய மெயிலோ அல்லது SMS வரலங்கிறது பயப்பட வேண்டாம். சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால கூட நம்மளுக்கு, அதாவது மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோடைய டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால கூட நம்மளுக்கு இந்த மெயிலோ அல்லது SMSஓ வராம இருக்கலாம். சோ அதனால நீங்க பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரி பண்ணிக்கிடாதீங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க, அப்ளிகேஷனுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன் பண்ணுவாங்களா. நம்மளுடைய பாராமெடிக்கல் கோர்சஸ பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷனுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ லிங்க் எல்லாம் ஓபன் பண்ண மாட்டாங்க. சோ திருப்பி எல்லாம் நம்ம வந்து கரெக்ஷன் விண்டோல போய் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது, அந்த ஆப்ஷன் வந்து கிடையவே கிடையாது இந்த பாராமெடிக்கல் கோர்சஸுக்கு. சோ அதனால நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சப்போஸ் நீங்க அப்ளிகேஷன்ல டைப்பிங்ல எரர் கொடுத்திருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இதனால அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. சோ இப்ப வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க யாருமே பயப்பட வேண்டாம், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. சின்ன சின்ன எரருக்கு எல்லாம் நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா நீங்க வந்து அப்லோட் பண்ணிருந்தாலே போதும். உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் வச்சுதான் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு செக் பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா பிளீஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிட முடியும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.